மண்புழு பற்றியும் பற்றியும் மண்புழு வளர்ப்பு பற்றியும் இப்ப நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. மண்புழு உழவு நன்னு நீண்ட நெடுங்கமா பேசிட்டு இருக்கிறோம். அதில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. மண்புழு உழவனின் நண்பன் கிடையாது, மண்புழு தான் உழவன். நாம் இதற்கு முன்னாடி மட்டும்தான் உழுகிறோம், மண்புழு வாழ்நாளெல்லாம் உழுதுகே இருக்குது. அந்த உழவனுக்கு நம்ம நன்றாக இருக்க பழகிக்கணும். பூமியில் நஞ்சுகளை கொட்டினதுனாலையும் ரசாயன உப்புகளை கொட்டினதுனாலையும் தக்கொல்லிகளை அடித்ததுனாலையும் நம் நண்பனை இழந்துட்டோம். ஏன்னா நாம் இப்போ மண்புழு வளர்ப்பு பற்றி பேசியிருக்கிறோம். பல பேர் கட்டி மண்புழு வளர்க்குற பேசியிருக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லாது. ஆனால் முதலீடு அதில் விரிவாக அது மாதிரி செய்யவே முடியாது. மண்புழு என்ன பிடிக்காதுன்னா, ஒன்று வெயில் பிடிக்காது, ஒன்று வெளிச்சம் பிடிக்காது. அதை நல்ல கூரை இருக்கணும். ரெண்டாவது பக்கத்தில் கூட ஓலைகளை வச்சு உள்ளுக்குள்ளே உண்டு பண்ணிடணும். இப்போ இருந்தீங்கன்னா தாவர இருந்தாலும் சரி, அப்படியே மேலே அடுக்க அடுக்காக பாய் ஒரு 15 நாளைக்கு தனித்திட்டே வரும். அது பாய் மக்க ஆரம்பித்த பிறகு கையால் ஓட்டை போட்டுட்டு அதில் ஒரு கை நிறைய மண்புழு உள்ள விட்டிங்கனாக்க அப்படியே அந்த முட்டில் இருக்கிற அவ்வளவையும் விட்டு அது அவ்வளவு எருவை மாற்றும். மண்புழுடைய வாய் வழியாக போய் வால் வழியாக வந்ததுன்னா அது மண்புழு எரு. இந்த மண்புழு எருவை வாங்கி பயன்படுத்துறது நல்ல யோசனை இல்லை. நம்ம நிலத்திலேயே எங்கே பார்த்தாலும் மண்புழு இருக்கணும். மண்புழுடைய பயன்பாடே இருக்குன்னா மண்புழு வந்து பூமியிலே இருக்கு. அப்போ மண்புழு மேலும் கீழமாக ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டை வழியாக தான் பனித்தண்ணி போகுது, மழைத்தண்ணி போகுது, சூரிய வெளிச்சம் போகுது, காற்று போகுது. வேறு அந்த மண்ணுடைய சுரங்கப்பாதைக்கு வந்து தான் தன்னுடைய தேவைகளெல்லாம் பெற்றுக்குது. ஆகையினால நம்ம நிலத்தில் மண்புழு இருக்கணும். ரெண்டாவது மழை நீர்லையும் பாச்சர் நீர்லையும் கரைச்சி கீழே போகிற ஊட்டங்களை மேலே கொண்டாந்து தேக்குது. பூமியில் நிறைய நுண்ணுயிர்கள் வாழணும். கொஞ்சம் பாக்டீரியா காளான் எல்லாம் வளர்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கி கொடுக்கறது மண்புழு உருவாக்கிடு. எரி என்ற முறையில் என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம துயர் இருக்கு, மாடுகளை தொழுத்தில் கட்டியிருக்கோம். காலையில் எழுந்து அது சாண முத்திரம் பட்ட வைக்கலோடு சேர்த்து இந்த சாத்தையை அள்ளிக்கொண்டு போய் குப்பைகளில் கொட்டுவோம். அது துயர், அது மக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு மேலே. ஆனால் நாம் இது மாதிரி ஒரு கோரிக்கையும் கீழே நம்ம இதை வளர்க்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த எருவை அள்ளிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தொழி எருவில் நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்குதுன்னு மட்டும் தான் அளந்துக்கிறாங்க. ஆனால் மண்புழுவோடைய எருவில் 11 வகையான தனிமங்கள் இருக்கிறதா உலகம் முழுதும் கண்டறிஞ்சு வெளியிட்டாங்க. ஆகையினால தான் தொழில் எருவை அப்படியே கொண்டு போய் நிலத்தை போடுறதுக்கு பதிலாக தொழில மண்புழுவை மாற்றிட்டு அதன் பிறகு கொண்டு போய் போட்டால் நல்லது. அதனால் நண்பர்களே என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கலவை எரு தயாரிக்க கற்றுக்கணும். இந்த கலவை எருவை கம்போஸ்ட்னு சொல்கிறாங்க. தாவர கழிவுகளை ஒன்று சேர்த்து வச்சோம்னா அது கம்போஸ். கீழே என்ன செய்யணும், இந்த தேங்காயோட உரிச்ச மட்டை அல்லது கட்டை கல் இவைகளை நிறையா ஒரு அரை அடிக்கு அடுக்கணும். அதனால் அது என்ன நடக்குது அப்படின்னா, கீழே காத்தோட்டம் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த சாணம் முத்திரம்பட்ட வைக்கல்களை பரப்பி அதுக்கு மேலே சாணத்தை போட்டு வாக்கல் போட்டு சாணத்தை போட்டு காஞ்ச பச்சை இலைகளை போட்டு அப்படியே அந்த 2 இடத்துக்கு இந்த மேட்டை வந்து உத்திரணும். என்ன செய்யணும், 2 கம்பை உள்ளுக்குள்ளே புதைச்சி வைக்கணும். கடப்பாறையால் ஓட்டை போட்டு எதுக்காக அப்படின்னா, அந்த கம்புகளை வெளியில் எடுத்துட்டு கையை உள்ளே விட்டா சூடு தனியுது இல்லையான்னு தெரியும். சூடு உள்ளக்க பொருள் மக்கும் போது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மண்புழுவை விடக்கூடாது, ஏன்னா வெப்பம் பிடிக்காது புழுவுக்கு. அது என்ன செய்யும், சூடு ஏறிக்கிட்டே வந்த சூடு மறுபடியும் தனியாக ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த புழுவை கொண்டே விடணும். புழுவை விட்டோம்னா என்ன செய்யுது, அது வேக வேகமாக தின்னு வேக வேகமாக குட்டி போட்டு அது பெருகுதுன்னு. இன்னொன்று,
அன்புகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது எப்படி? கிட்டத்தில் நம்ம எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தலைவி அந்தோணி அம்மா. இந்த அந்தம்மா திருவள்ள சோலையில் இருந்தாங்க, காவிரிக்கரையில் கிட்டத்தில் அவங்க வந்து இயற்கையை எழுதிட்டாங்க. அவங்க மண்புழு வளர்ப்பில் நிறைய சாதனை எல்லாம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மண்புழுக்கு எது பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. தானாக வெள்ளம் புளிச்ச மோர், தானாக வெள்ளம் புளிச்ச மோருன்னு. இப்போ புளிச்ச மோரில் வெள்ளத்தை போட்டு கரைச்சிக்கிட்டாங்க, அதை ஊற்றி சாணத்தை உருண்டை உருண்டையாக உருட்டினாங்க. இதை மண்புழு எருவோடைய முட்டு மேலே வச்சுட்டாங்க. அது என்ன பண்ணுது, மேலே இருக்கிற கூடாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறத குறைஞ்சி 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 தின்னுட்டு நிறைய நிறைய முட்டை போட்டு நிறைய நிறையா புழுவாக பெருகுது. அதனால் புழு வளர்க்குறவங்க எப்படி மண்புழு எண்ணிக்கையை பெருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். மரம் வளர்க்குற நேரத்தில், செடி வளர்க்குற நேரத்தில் புழுவையே கொண்டு போய் நாலு நாலு புழுவை ஒதுக்கிட்டே விடணும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும், நம்ம மண்புழு வளர்க்குறத கற்றுக்கணும், மண்புழு எருவை வாங்கி உபயோகிக்கிறத தவிர்க்கணும். இப்போ மண்புழு வளர்க்குறத பற்றி நீங்கள் கற்றுக்குவீங்க. நன்றி, வணக்கம்.